ஒன்றிய அரசு தங்களோட சித்தாந்தத்தை எந்த வகையிலையாவது உள்ளே கொண்டு வர வேண்டும்ன்ற கருதி தான் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதுனும் எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து நிதியை பெற வேண்டும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கேட்கக்கூடிய நிதி விஷயங்களை திசை திருப்புறதுக்கு தான் மகாவிஷ்ணு மாதிரியான சர்ச்சைகளை கொண்டு வர்றாங்கன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜேபிள் என்ற எலக்ட்ரிக்கல் பொருள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ₹2000 கோடியில் அமைய இருக்கு. இதன் மூலம் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான பெண்களுக்கு அதில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதுவரை ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த எலக்ட்ரிக்கல் தொழிற்சாலை திருச்சியில் வருவதால் திண்டுக்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ளவர்களுக்கும் அதிகம் பயன் கிடைக்கும். உலகில் 4வது இடத்தில் உள்ள ஜேபிள் என்ற தொழிற்சாலை ஆப்பிள், HCL உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கு. மார்ச் 2026 இந்த தொழிற்சாலை அமையும்னு பேசியிருந்தவர் அடுத்து தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்த கேள்விக்கு பதிலளித்தாரு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் கொடுப்பேன்னு மத்திய அமைச்சர் கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. கொள்கை என்று வந்தால் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஒன்றிய அரசு தங்களுடைய சித்தாந்தத்தை எந்த வகையிலையாவது உள்ளே கொண்டு வரணும்னு கருதி தான் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது. நிதியை நிறுத்துவதால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. பல்வேறு விதமான துறைகளை சார்ந்த மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த புத்தகங்களுக்கும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. சிறந்த ஒருங்கிணைந்த கல்வியை தருவதாக ஒன்றிய அரசு கூறியிருக்கு. இந்த கல்வியை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொடுத்து வருது. பல்வேறு விதமான திட்டங்களுக்கு முன்னோடியாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து வருது. ஒன்றிய அமைச்சர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும்னு தள்ளப்படுகிறாரு. நாங்கள் புள்ளி விவரங்களோடு நிதியை கேட்கிறோம், ஆனால் அதையெல்லாம் எடுத்துகிட்டு மகாவிஷ்ணு மாதிரியான விஷயத்தை முன்னே கொண்டு வர்றாங்க. நிதி கொடுக்கறத மட்டும் நீங்கள் பாருங்கள், மகாவிஷ்ணு வழக்கை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காட்டமாக விமர்சிச்சிருக்காரு.